லெட்டர். லெட்டர் என்னடா? வணக்கங்க. வணக்கம். இன்னைக்கு அஞ்சாவது நாள், உன் தலை போற நாள். நாகப்பே சவகாசம் வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவோ சொன்னேன், நீ கேட்கல. எப்பவுமே உறவ நீ அறுத்துக்கிட்டு வரையோ, அப்போ இந்த தாரியை என் கழுத்துல கட்டி என்னவோ பொண்டாட்டியா ஏத்துக்கையா? இல்லன்னா அந்த சேர்த்துல முடிஞ்சு நீ சேர்த்துட்டதா நான் நினைச்சுக்கிறேன். இந்தயா நீ கட்டுன தாலியா. ஐயா, நீங்க எனக்கு தாலி பிச்சை கொடுத்தீங்க, அத தாலியா ராஜு. நாகப்பா உனக்கு படத்தான் கொடுப்பா, தன்மையை கொடுத்தவதான் மனைவி. உனக்கு யார் வேணுங்கிறது நீயே முடிவு பண்ணிக்கோ. Thank you.
பாத்தியா வேலு, என் முன்னாடியே ஜனங்க எவ்வளவு தைரியமா போயிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த இன்ஸ்பெக்டர் துரை. ஆமா, ஏன் ஒரு கைய வெட்டி இருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ராஜு என்கிட்ட பிரிச்சுட்டான். கவலைப்படாதீங்க, இனிமே உங்களுக்கு அந்த ரெண்டு கையும் நான் தான். இன்னைக்கு வரலமா? புறப்பட்டு போய் எத்தனை நாளாச்சு? எழுதின லெட்டர் எதுக்குமே பதில் இல்ல. யார் எழுதுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. கை நாட்டா இருந்தாலே தான் வந்து. எங்கடா வாங்கப்பா சார், இப்ப ஒரு கல் உடைக்க போயிருக்காரு சார். அப்படியா? ஆமா சார். எங்கடா போற? நான் ஸ்கூலுக்கு போறேன் சார். ஸ்கூலுக்கா? ஏய், உன் மூஞ்சிய பார்த்தா படிக்கிற பையன் மூஞ்சி மாதிரி இல்லையாடா. நான் நல்லா படிப்பேன் சார். யார் சொன்னா? நான் சொல்றேன் சார், நான் நல்லா படிப்பேன். அப்படியா? பாக்கலாம்டா, லெட்டர் படி பாக்கலாம். படுறா ராஸ்கல், படி. அன்புள்ள கணவருக்கு இதற்கு முன் பல கடிதங்கள் எழுதினேன், பதில் இல்லை. கவலையாக இருக்கிறது. இந்த கடிதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் சமயம் நானும் குழந்தையும் ஊருக்கு போட்டிருப்போம். ஸ்டேஷனில் சந்திக்கவும். இப்படிக்கு உங்கள் மனைவி லட்சுமி. அவருக்கு அஞ்சு ஸ்டேஷன்ல டியூட்டி, இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க. வர்றதுக்கு எப்படியும் நாலு நாள் ஆகும். அதான் லெட்டர் எழுதலையா? ஆமா, நீங்க அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ இன்ஸ்பெக்டர்னு சொல்லலையே. நான் சொல்லவே இல்லையா? மறந்துருப்பேன். ஆனா நீங்க போலீஸ் அதிகாரியா தான் இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஏன்னா போலீஸ்ல மேல்மட்டத்துல இருந்து கீழ்மட்டம் வரைக்கும் எல்லாரையும் பழக்கம் உண்டு. என்ன பாத்தீங்கன்னா விடவே மாட்டீங்கன்னு என் கணவர்கிட்ட சொன்னீங்கல்ல. ஆமா, அன்னைக்கு காஃபி கொண்டு வர்றதுக்குள்ள ஏன் போயிட்டீங்க? என் கணவர் ரொம்ப ஏமாந்துட்டாரு. இப்பதான் அவர் கூடவே இருக்கிறேன். என்னது, அவர் யூனிஃபார்ம் நீங்க மாட்டிக்கிட்டு? அதே கேக்குறீங்க? விடிய காலையில பயணம், லைட் போட்டா எங்கேயும் தூக்க கட்டிடுமோனு பயந்து அந்த இருட்டுல ஏன் போட்டி அவர் போட்டி நினைச்சு ஏன் போட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்றது, அவர் போட்டி யூனிஃபார்மை நான் மாட்டிக்கிட்டேன். நல்ல வேடிக்கை. உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் எப்படிங்க? அங்க சமையல்கார இருக்கானே? அடிக்கடி சொல்லுவாரு. ஒரு நாளைக்கு நாலு தடவையாது ஐயா உங்களையும் பாபுவையும் பத்தி விசாரிக்காத நாளே கிடையாது. பரவாயில்லையே, அவர் யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டாரு, உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்காரு. ஆமாங்க, அவருக்கு என்கிட்ட ஒரு இது. கந்தசாமி, வந்தவங்களை நிக்க வச்சுட்டு பேசிட்டே இருப்பே, இல்ல ஏதாவது? இல்லங்க. அம்மா நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, தண்ணி விளைய வச்சிருக்கேன். அடுப்புல இட்லி இருக்குது, அம்மியில சட்னி இருக்குது, நீங்க வந்துட்டீங்கன்னா கலந்துடலாம். பாபு,
வா. புத்திசாலிடா. ஆமா, நம்ம புருஷன் பத்தி அவ்வளவு கச்சிதமா சாப்பாடு கிடைக்கும் எல்லாத்தையும் சொல்லியே, அதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும்? என்னடா என்னாச்சு? அது நான் அவர் டைரிய புரட்டி பார்த்தேன், அது தப்பு தான். உங்க டைரிய நீங்க பத்திரமா வச்சுங்க. அச்சான்